காதல் கை கூட விளையா கணவன் மனைவிக்குள் தொடர் சண்டையா அலுவலகத்தில் முன்னேற முடிய விளையா வியாபாரத்தில் தடையா சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தெரிவிக்கிறார் மலையாள ஜோதிடர் எஸ் மாலிக் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ செவன் போர் த்ரீ போர் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் நைன் டபுள் எயிட் போர் த்ரீ செவன் டபுள் டூ நைன் அசரத் மலையாள ஜோதிட நிலையம் காவாங்கரை சென்னை கால் பண்ண எடுத்து சொல்லு நம்ம வீட்டாருங்க நம்ம எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க போலாமா

சமீபத்தில் கூட அண்ணாமலை ஒன்று சொன்னார் பிரதமர் தமிழ்நாடு வரும்போது அவருக்குரிய பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு வழங்கல சொன்னாரு அதுக்கப்புறம் பிரதமர் ரெண்டு தடவை தமிழ்நாடு அண்ணாமலைக்கு இந்த அடிப்படை புரிதல் இல்லைன்னு சொல்லுவீங்களா திமுக எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் ஒன்றுமே தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றீங்க தெரிஞ்சிருந்தா இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது ஒன்றிய அரசு என்பது தெரிஞ்சிருக்குமே வேடிக்கை நாயகர்களாக மாறி வருகிறார்கள் இதுக்கு இந்த சினிமாவுல எல்லாம் இணையில வந்து ஒரு காமெடி பீஸ் வந்து அந்த மாதிரி ஆயிட்டு நிறைய முரணி எனக்கும் திமுக இருக்குன்னு ஏற்கனவே கேசலகிரி சொல்லியிருக்காரு அவங்க எங்களால தான் அவங்களே ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாரு காங்கிரஸ் இல்லாத காலத்துலயும் வெற்றி பெற்று காங்கிரஸோடு காங்கிரஸோட இருந்தும் வெற்றி பெற்று காங்கிரஸை காங்கிரஸ் எதிர்த்தும் வெற்றி பெற்று இருக்கிறோம் ஆனா விசுவாசமா இருந்தா கச்சல பதவி கிடைக்காதமே ஆர்எஸ் வார்த்தை சொல்லிருக்கிறாரு அப்படியா அவர் அவர் சார் வந்து வந்தவங்களுக்கு எம்பி பதவி கொடுக்குறீங்க அதிமுக வந்து அமைச்சர் ஆகுறீங்க அது அது வேற சினிமா பிரபலமா இருக்கிறாரு சினிமா பிரபலம் மாறிட்டு வராதுக்காக பயன்படுத்துறீங்களா கட்டாயம் அது ஒரு காரணம் தான் முதலமைச்சர் வந்து மாசுவோட ஒரு நடைப்பயணம் மேற்கொள்றாரு ஒரு பிரைவேட் நடைப்பயணம் அது ஆக்சுவலி ஒரு வாக்கிங் போறாங்க அப்ப திரைப்படத்தை பத்தி அவர் கேட்கிறாரு எப்படி இருக்கு படம் பாத்தீங்களான்னு கேட்கிறாரு எப்படி பொதுவெளிக்கு வருது இன்னைக்கு பாஜகவில் ஒரு பெண்ணும் ஒரு பாலிபரும் பேசியதெல்லாம் பொதுவெளி வரவில்லையா அந்த மாதிரி திருச்சி சிவாவுடைய மகன் மகன் ஐயா சபரிசன் வந்து மறைமுகமாக ஆண்டுகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க எனக்கு திமுக சபரிசன் தான் பொறுப்பில் இருக்காரா எனக்கு அப்படி தெரியல இல்லை கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரான்னு கேட்குறேன் அவர் பொறுப்பில் இருக்கணும் ஆனால் எல்லாருமே போய் அவர் பார்க்குறாங்க மீட் பண்ணுறாங்க எம்எல்ஏ எம்பிஸ் வரைக்கும் எல்லாருமே போகிறீங்களா அது இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன் இன் ஃபியூச்சர் பிஜேபி அலையன்ஸ் உருவாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அண்ணாமலை இயக்குபவர்களையெல்லாம் தூக்கி விடுங்கள்னு சொல்லி ஒரு வேளை வந்தா வேணா பார்க்கலாம் டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள் இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் அரசியல் களம் நிகழ்வில் மூத்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆளுமை திமுக கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா திரு டி கே ஏ சிலங்கோழன் இருக்கிறார் வாரம் அவர்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கேன் திமுக கழகத்தினுடைய ஆட்சி அமைந்து ஒன்றரை ஆண்டு காலம் ஆயிடுச்சு இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் பெரிய அளவில் நல்ல செயல்பாடுகள் கிடையாது மக்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க இந்த ஆட்சியே சரியில்லை அப்படின்னு ஒரு மூன்று நாள் ஆர்ப்பாட்டத்தை அதிமுக முன்னெடுத்தாங்க அந்த அதிமுக ஆர்ப்பாட்டம் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா அதாவது ஒன்றரை ஆண்டு காலத்தில் வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வெளியே வந்தோம் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த நோய் கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான சிகிச்சை கூட இல்லாமல் உயிரிழப்புகள் நிறைய இருந்தன நாம் வந்த பிறகு அதற்கு ஒற்றை காரணம் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்பது வந்த உடனேயே ஆக்சிஜனுக்கு தேவையான ஆக்சிஜனுக்கு ஏற்பாடு செய்து இந்த உயிரிழப்புகளை தவிர்த்தோம் பிறகு நோய் குணமாகி இன்றைக்கு ஓரளவுக்கு மீண்டும் இந்த பொருளாதாரத்தை மீட்கும் நடவடிக்கையிலே நாம் ஈடுபட்டு வருகிறோம் பல தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டன பலருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு மிக கடினமான பொருளாதார சூழ்நிலையிலே ஒரு மோசமான ஆட்சியின் காரணமாக எல்லா துறையிலும் ஒரு பின்னடைவு இருந்த நேரத்தில் இருந்து அதை மீட்டெடுத்து இன்றைக்கு முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்கிறோம் என்றதை பெருமையாக சொல்ல முடியும் என்ன சாதனை செய்தோம் என்றால் இவர்கள் இவர்களுடைய வேதனைகளையும் களைவதற்கே எங்களுக்கு ஒன்றரை ஆண்டு காலம் ஆயிற்று என்றுதான் வேண்டும் ஆனால் சொன்னதை செய்யலன்னு சொல்கிறாங்கல்ல நீட்டை விளக்குவன்னு சொன்னீங்க நீட் தடை வரல பெண்களுக்கு மாதம் மாதம் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்க அதுவும் வரல ஏன் இது ரெண்டு தான் அவங்க சொல்கிறாங்க நீட் வந்து சட்டத்தை மாற்றி எங்க நாங்கள் இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை கூட ஒரு ஆளுநர் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார் அந்த ஆளுநரிடம் போய் இவர்கள் கைகட்டி நிற்கிறார்கள் இவர்கள் எங்களை குறை சொல்கிறார்கள் இவர்களும் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொன்னார்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தவரை நீட் தேர்வு உள்ளே நுழைய முடியவில்லை எடப்பாடி வந்தவுடன் நீட்கு அவர்தான் விரித்து வரவேற்றார் இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஆளுநர் கையொப்பமிடவில்லை என்பதற்காக ஒரு அறிக்கை கூட இவரு விடவில்லை இவருக்கு இவர்கள் கட்சியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் சரியான வாதம் தான் எடப்பாடி பழனிசாமி அதை பண்ணலன்னு சொல்றீங்க ஆனா திமுக கிட்ட ஒரு ரகசியம் இருக்குங்க அந்த ரகசியம் நாங்கள் வந்தாத பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க அந்த ரகசியம் தான் என்ன இல்ல நாங்கள் உரிய அழுத்தம் கொடுத்து இதை செய்வதற்கு எல்லா நடவடிக்கையும் இப்பொழுது கூட மீண்டும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறோம் இதில் ஒன்றிய அரசு திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது ஒன்றிய அரசினால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட எந்த சட்டத்தையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக கையொப்பமிட்டு அனுப்புவதில்லை எல்லாமே அங்கே அவருடைய மாளிகை ஆளுநர் மாளிகையில் உறங்கி கொண்டிருக்கிறது ஒரு ஜனநாயக விரோதமான அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு நிலைப்பாட்டை இந்த ஆளுநர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றிய பாஜக அரசின் ஆதரவு இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தை வைத்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை எல்லா விதத்திலும் அவமானப்படுத்துகிறார்கள் அவமரியாதைப்படுத்துகிறார்கள் என்ற காரணத்தினாலே சில விஷயங்கள் செய்ய முடியும் நான் இவ்வளவு மோசமான ஆட்சியை எதிர்பார்க்கவில்லை இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் நாங்கள் பலமுறை எதிர்த்து இருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் இந்த சட்டப்படி நடப்பதிலே பெரிய அவர்கள் இடையூறு செய்ய மாட்டாங்க ஆமாம் இவர்கள் சட்டத்தை மதிக்க அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத ஒரு ஆட்சியாக ஆளுநர் ஆளுநர் சட்டத்தை மதிக்கலை சுத்தமாக மதிக்கலை ஏங்க ஒரு ஆர்டினன்ஸ் ஒரு அவசர சட்டம் அவசர சட்டம் என்பது ஆளுநர் கையொப்பமிட்டு சட்டமன்ற அனுமதியை பெறுவதற்கு முன் ஆளுநர் கையொப்பமிட்டு வெளிவருகிற ஒரு சட்டம் அந்த அவசர சட்டத்திற்கு என்ன விதி என்றால் ஒரு ஆறு மாத காலத்துக்குள் சட்டமன்றத்தின் அனுமதியை பெற்று மீண்டும் அது சட்டம் ஆளுநர் பிறப்பித்த ஒரு சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அவரிடம் செல்லும் பொழுது அது காலாவதியாகிறது என்றால் என்ன அர்த்தம் அவருடைய அவர் நிறைவேற்றிய அவர் அறிவித்த அவசர சட்டத்தையே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு முரண்பட்டு நடக்கிறார் என்கிற அளவுக்கு மோசமாக இங்கே ஒரு ஆளுநரின் நடவடிக்கைகள் இருக்கின்றன அண்ணாமலை சொல்றாரு ஆளுநர் மேலே பழி போடாதீங்க திறனற்ற திமுக அரசு தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறார் அண்ணாமலையோட இந்த அறிவு இந்த அந்த ஆளுமை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை என்ன பண்ணுவார் வேற ஒன்றும் பேச முடியாது சமீபத்தில் கூட அண்ணாமலை ஒன்று சொன்னார் பிரதமர் இங்கே தமிழ்நாடு வரும்பொழுது அவருக்குரிய பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு வழங்கலை வழங்கலன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பிரதமர் ரெண்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டார் அவர் அந்த அங்கே அந்த பாதுகாப்பு பதிலாம் குறிப்பில்லை அது மட்டும் இல்லாமல் பிரதமருக்கு வருகிற பாதுகாப்பு என்பது பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர்கள் டெல்லியில் எஸ்பிஜி சென்னை வந்து இங்கே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் சரிபார்த்து அவை முறையாக இருந்தால்தான் பிரதமரே வருவார் இவர்கள் சரி என்று சொல்லவில்லை என்றால் பிரதமர் வரமாட்டார் ஓகே அந்த அளவுக்கு அந்த எஸ்பிஜி பாதுகாப்பு என்பது அவர்கள் இருந்து பார்த்து செய்த ஒன்றை தவறு என்று சொல்கிறார் அதில் குறை இருக்கிறது என்று சொன்னால் குறை இருந்தால் பிரதமர் ஒரு முறை இங்கே வந்தார் இங்கே வந்துவிட்டு அங்கே சென்றார் பிறகு மறுமுறை வந்தார் வந்து சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு திண்டுக்கல் சென்று பிறகு அங்கிருந்து சென்றிருக்கிறார் என்ன குறையை கண்டார் அப்ப அண்ணாமலைக்கு இந்த அடிப்படை புரிதல் இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா அண்ணாமலை எதையாவது செஞ்சு திமுக எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்யணும்னு நினைக்கிறார் இருபது மனு மசோதாக்கள் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஆளுநர் மாளிகையில் உறங்கி கொண்டிருக்கின்றன இதுல என்ன நாங்க தப்பு செஞ்சோம் ஆளுநர் சரியா செஞ்சிட்டார் என்ன செய்றாரு அதை வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு ஆளுநர் மசோதாவில் ஆளுநர் தலைமாட்டில் வைத்துக் கொண்டு தூங்குவதற்காக இங்கே சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன ஆனா அண்ணாமலை கொடுத்தா உன்ன கேட்கிறாரு ரிப்போர்ட் சமிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு பாதுகாப்புல அது ரெண்டு இரண்டு பேரும் காவல்துறை அதிகாரி முன்னாள் அதிகாரிகள் அடிப்படையே தெரியாது இது போதும் உங்க ஒரு ஆதாரம் இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்பதற்கு காவல்துறை அதிகாரிகள் இரண்டு பேருக்கும் தெரியும் பிரதமருடைய பாதுகாப்பு என்பதை ஒன்றிய அரசு நேரடியாக ஈடுபடும் என்பது இவர்களுக்கு தெரியும் படிச்ச ஐபிஎஸ் ஆகியிருக்காரு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றீங்க தெரிஞ்சுருந்துச்சுன்னா இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது ஒன்றிய அரசு என்பது தெரிஞ்சிருக்குமே இவங்களும் கர்நாடகத்தில் இருக்கும் பொழுது மற்ற இடங்களில் இருக்கும் பொழுதும் இவங்க அதிகாரிகளாக பணியாற்றும் பொழுது

நாங்கள் இருந்தால் தான் திமுக ஜெயிக்கும் திமுக இருக்கிறனால காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்போ நாங்கள்தான் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ காங்கிரஸை வந்து திமுக எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே எங்கள் தலைவரே சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சொன்னவரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்புறம் காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸோடு தான் இணைந்து தான் பல போராட்டங்களை நடத்துகிறோம் ஒரு சில பிரச்சனைகளில் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அரசியல் ரீதியாக ஒரு பெரிய கருத்து மாறுபாடுகள் கிடையாது கொள்கை அளவில் கிடையாது நடைமுறையிலே சில கருத்து மாறுபாடுகள் எல்லா கட்சிக்கும் இருக்கும் நிறைய முரணி எனக்கும் திமுக இருக்குன்னு ஏற்கனவே கே சழகிரி சொல்லியிருக்காரு தான் அவங்களே ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாரு அது அது கே சழகிரி அவங்க கட்சிக்கு சொல்றாரு அது திமுக தான் ஐயா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் தாங்க திமுக ஜெயிக்குது அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கிறார் என்று கருதுகிறேன் ஆனால் இணைந்து இணைந்து பணியாற்றுகிறோம் காங்கிரஸ் இல்லாத காலத்திலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம் காங்கிரஸோடு இருந்தும் வெற்றி பெற்றிருக்கிறோம் காங்கிரஸை எதிர்த்தும் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதெல்லாம் வரலாறு அப்புறம் என்ன இல்ல அப்போ சொல்றது பொய்யா எடுத்துக்கணுமா நான் கேட்க பொய்யா எடுத்துக்கிறது இல்லை அது அவர்களுடைய கட்சிக்காரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு தலைவர் என்ற முறையில் பேசுகிறேன் நீங்க எப்படி திமுகவுக்கு தொடர்ந்து விசுவாசமா இருந்துகிட்டு இருக்கீங்களா ஐயா நானா கட்டாயமாக நான் திமுக எங்கள் அப்பா உருவாக்கின கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர்கள் என்னுடைய தந்தையார் ஐயா டி கே சீனிவாசன் ஐயாவும் தெரியும் நமக்கு நீங்கள் ஐயாவுடைய மகன் நீங்கள் தொடர்ந்து கட்சியில் விசுவாசமாக இருக்கிறீங்க ஆனால் விசுவாசமாக இருந்தால் கட்சியில் பதவி கிடைக்காதாமே ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கிறாரு அப்படியா அவர் அவர் அது ஜின்னாவுக்காக சொன்னதை வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது இல்லை அவர் திமுக அவர் எனக்கு பின்னு நான் வந்து சேர்த்து விட்டவங்களாம் வந்து எம்எல்ஏ எம்பி ஆயிட்டாங்க பாத்தீங்களா அறுபது அறுபத்தி மூணு வயசுல தான் நான் எம்பி ஆயிருக்கிறேன் அப்படிங்கிறாரு கட்சிக்குள்ளே நடக்கிற வாரிசு அரசர் எதிர்த்து போர்க்குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரான்னு கேட்குறேன் இல்லை அவர் வந்து ஜின்னா நீண்ட காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மாணவர் இயக்கத்தில் இருந்திருந்தவர் இன்றைக்கு சட்டக்கல்லூரியில் இருக்கிற அண்ணா சிலை நிறுவுவதற்காக போராட்டம் நடத்தி அதனால் கல்லூரியிலிருந்து இடைக்காலமாக நீக்கம் செய்யப்பட்டு பிறகு சேர்ந்து மறுபடியும் அந்த சிலையை அமைத்து கொடுத்தவர் ஒரு நீண்ட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் அவர் பிறகு தொழிலே தீவிரமாக இருந்த காரணத்தினால் நேரடியாக சிலையில் தீவிரமாக இல்லை அவர் வந்த நேரத்தில் அவருக்கு உடனடியாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தலைவர் வழங்கினார் அதை அதை சொல்றாரு அவர் பதவிக்காக இல்லை அவர் நீண்ட நாள் தொடர்ந்து என்ன இருந்தாலும் திமுகங்கிற நிலைப்பாட்டிலேயே இருந்தாருங்கிறதுக்காக சொன்னாரு ஒரே கொடி ஒரே கட்சின்னு இருந்தாலுமே கூட கட்சியில பதவி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது பதவிக்காக ஆசைப்பட்ட இருக்கவே முடியாது அப்படிங்கிறாரு கட்சியில் தான் நடக்குதுங்கிறது நிதர்சனமான உண்மையா இல்லையா அப்படி சொல்ல முடியாது சார் அதிமுக வந்தவங்களுக்கு எம்பி பதவி கொடுக்குறீங்க அதிமுக வந்து அமைச்சர் ஆகுறீங்க மற்ற சில கட்சிகள் வந்து வந்தா கூட நீங்க முக்கியமான பதவிகள் கொடுக்குறீங்க தெரிந்து கொள்ளுங்க இதே கட்சியில இருந்தவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் இதே கட்சியில இருந்தவர் தான் இன்றைக்கு திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் இதே கட்சியிலே தொடர்ந்து நீடித்து பயணம் செய்து வந்தவர் தான் இன்றைக்கு கட்சியின் பொது பொருளாளராக இருக்கிறார் அவங்களெல்லாம் விட்டுட்டா செஞ்சோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஒரு சிலரை வந்து வேறு சில காரணங்களுக்காக அரசியல் காரணங்களுக்காக சேர்த்துக்கொள்ள வேண்டிய நிலை அப்படி தான் நடைபெறும் இல்லை நீங்கள் தொண்டர்கள் அதில் உதாசீனப்படுத்துறீங்கல்ல கட்சிக்காகவே தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம்ப்பா போன போன மாதம் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு தோணுமா இல்லையா அவங்களுக்கு இல்லை இல்லை சில சில அரசியல் எதிரிகளோடு மோதும் பொழுது சில இடங்களில் சிலரால் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்றால் அவர்களை பயன்படுத்திக் கொள்வது ஒரு அரசியல் தந்திரமே தவிர அவர்கள் இவர்களை புறக்கணித்துவிட்டு அவர்களுக்கு செய்வதாக பொருள் அல்ல ஒருத்தர் தான் தலைவராக முடியும் ஒருத்தர் தான் பொதுச்செயலாளராக முடியும் மற்றவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டோன்னு சொல்ல இப்போ துரைமுருகனை விட மூத்தவர்கள் கட்சியிலே இருக்கிறார்கள் வயதிலே மூத்தவர்கள் நீண்ட காலமாக கட்சியில் இருக்கணும் இப்போ நம்ம எஸ்பி தங்கவேலன் இருக்கிறார் சுப தங்கவேல் அதே போல் அறந்தாங்கி ராஜன் இருக்கிறார் அவங்களாம் இவங்களோடலாம் மூத்தவங்க சில நேரத்திலே இந்த இந்த தீவிர அரசியலில் யார் செயல்படக்கூடியவர்கள் என்பதை பார்த்து அவர்களே கட்சி தேர்ந்தெடு இதெல்லாம் இந்த கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள் அவர்களும் சேர்ந்து இவங்களுக்கு வாக்களித்து தான் இவங்க வர்றாங்க அவங்க அதுக்காக வருத்தப்படலை கோவப்படலை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் இவங்க வர்றாங்க அதனால் யாரையும் புறக்கணிச்சிட்டு கட்சி நடக்காது ஆனால் ஒரு இடத்திலிருந்து இவர் செயல்படுவது சரியாக இருக்கும் என்று நம்பினால் அவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இவர்களுக்கும் இந்த மூத்த உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது அதை வச்சு தான் செய்கிறாங்க இன்றைக்கு அமைச்சராக வந்தவர்களில் தேர்தலில் போது அங்கே உள்ள கட்சிக்காரர்கள் நீண்ட நாள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி புதிதாக கட்சிக்கு வந்தவர்களாலும் சரி இவருடைய வெற்றிக்கு பாடுபட்டு தான் இவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் அது நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியாது ஆனால் என்ன ரீசன்ட் டைம்ஸில் அதிகமான விமர்சனம் வைக்கிறாங்கன்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ நேற்று கூட பொன்முடி மகன் கௌதம் சொல்றாரு கௌதம் சிகாமணி அவருடைய பொறுப்பு வந்து ரொம்ப சிறப்பான பொறுப்பு அவர் விரைவிட துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறார் இதெல்லாம் எப்படி மக்கள் பார்க்க அவருடைய செயல்பாடுகளில் ஏற்படுகிற திருப்தி தான் ஒரு தலைவர் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் அவர் ஒரு எம்எல்ஏ தான் அவர் அமைச்சராக கூட இல்லை அவரை துணை முதலமைச்சராக்குங்களேன் அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்டதுன்னு சொல்ற தொண்ணூற்றி ஆறில் தலைவர் மு க ஸ்டாலின் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவரை அமைச்சராக்கவில்லை அப்பொழுது பலரும் கோரிக்கை வைத்தார்கள் அவரை அமைச்சராக்க வேண்டும் என்று ஆனால் அவரை சென்னை மாநகராட்சி மேயராக தேர் தேர் போட்டியிட வைத்து தேர்ந்தெடுக்க வைத்தார்கள் அதனால் சென்னை மாநகரம் பெரிய பலன்களை பெற்று அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க செயல்பாடுகளை அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடாக நான் பார்த்துருக்குறேன் காலக்கோடு பார்க்குறோம் இவருடைய காலக்கோடு பார்க்குறோம் இவருக்கு ரொம்ப நீண்டு நெடியது ரொம்ப அடிமட்ட நிலையிலிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார் முதலமைச்சர் வந்திருக்காரு ஆனால் இவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி இல்லையே அப்புறம் எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கேட்குற முக்கியத்துவம் இல்லை அவர் தொகுதியில் ஈடுபடுறது அந்த இளைஞரணியை வளர்க்கிற விதம் அவர் இப்போ நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் இந்த திராவிட கொள்கைக்காக இளைஞரணியின் சார்பில் கருத்தரங்கம் நடத்தி இந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்த விதம் அவருடைய பணிகள் கழகத்திலே அவருடைய பணிகள் அந்த தொகுதியிலே முதுவது வளர்ச்சிக்காக அவர் செய்து வருகிற பணிகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் நல்ல தலைவராக இருப்பார் ஒரு நல்ல பொறுப்பு வந்தால் ஒரு நல்ல அமைச்சராக இருப்பார் என்கிற எண்ணம் உருவாக இல்ல ஒரு காலகட்டத்தில் அண்ணா பெரியார் கலைஞர் ஸ்டாலின் இருந்துச்சு அப்புறமா பெரியார் கலைஞர் ஸ்டாலின் இருந்துச்சு இப்போ கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி ஃபோட்டோ மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு எல்லா இடங்களும் சின்ன வருங்கிற போஸ்டர் தான் பிரம்மாண்டமாக இருந்துகிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்துறது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு தனக்கு தேவையான விஷயங்களை இங்கே பூஸ்ட் பண்ணுறது கட்சிக்குள்ளேயே கனிமொழி மேலே ஒடுக்கிறது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒன்று இல்லை கனிமொழி யார் ஒடுக்குனா கனிமொழியோட எந்த செயல்பாடு கனிமொழியை நீ துணை பொதுச் செயலாளர் ஆகியிருக்காங்களே யார் ஒடுக்குன்னா கட்சியில் அஞ்சு துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி ஒருத்தர் யார் ஒடுக்குனா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையா கட்சியில் செயல்பாடுகள் அவரும் அவரும் ஐயா ஐயாவோட ஐயாநாதே வாரிசு தான் ஆனால் அவர்களுடைய படமோ அவர்களுடைய பேச்சுகளோ பல இடங்களில் வந்து பரப்பப்படுறது கிடையாது வாய்ப்புகள் கொடுக்கப்படுறது கிடையாது உதயநிதிக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்கன்ற காரணம் என்னென்னா கனிமொழி கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளில் அந்த புகைப்படங்களை பார்த்தால் கனிமொழி படம் இருக்கும் தூத்துக்குடியிலே பல பரவலாக இருக்கிறது ஒரு தொகுதியிலே ஒரு பணியாற்றி வருகிறார் எந்த நிகழ்ச்சிக்கும் கனிமொழி கலந்து கொண்டால் கனிமொழி படம் இல்லாமல் இருக்கும் இல்லை இல்லை ரீசெண்டாக தூத்துக்குடியில் நடந்த ஒரு நடுவண அரசினுடைய திட்ட வெளியீட்டு விழாவில் உதயநிதி இங்கிருந்து அங்கே போய் கலந்துக்கிறாரு அந்த தூத்துக்குடியில் பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வச்சார்னு போறாங்க எங்க இருந்து அவர் போனவங்க அவங்க கூப்பிட்டிருப்பாங்க அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அங்க உள்ள ஏன் தூத்துக்குடியில நாடாளுமன்ற உறுப்பினரா அம்மையா கனிமொழி இருக்கிறாங்க அவங்க தொகுதி அவங்க தொகுதியில எதுவும் குதிநிதி போகணும்னு கேக்குறாரு என்ன நான் என்ன சொல்றேன்னா அவர் ஒரு இளைஞனின் செயலால இளைஞர்கள் பரவலாக தமிழகம் இருக்கிறார்கள் இளைஞர்களை பாஜக பக்கம் திரும்பி விடாமல் திமுக பக்கம் திரு திருப்ப வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது அந்த காரணத்தினாலே அவரை அழைத்து கூட்டங்கள் நடத்துகிறார்கள் அப்படி அவரை அழைத்து கூட்டங்கள் நடத்தும் பொழுது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது அங்கே உள்ள இளைஞர்கள் ஆர்வமாக சேருவார்கள் இது ஒரு அரசியல் காரணத்துக்காக தனிப்பட்ட முறையிலே மற்றவர்களெல்லாம் புறக்கணித்து விட்டு உதயநிதி சினிமா பிரபலமாக இருக்கிறாரு சினிமா பிரபலம் மாறிட்டு வராததுக்காக பயன்படுத்துறீங்களா கட்டாயம் அது ஒரு காரணம் தானே மக்கள் சினிமா பிரபலங்களுக்கு மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த இளைஞர்கள் வருவார்கள் என்பதும் ஒரு காரணம் எங்களுக்கு தேவை அந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்களை பாஜக பக்கம் பக்கம் திரும்பிவிடாமல் திராவிட கொள்கைகளில் பிடிப்பு ஏற்பட்டு திராவிடர்களாக வாழ்வதற்கு நாங்கள் அவர்களை பயிற்சி கொடுக்க வேண்டும் அதற்கான பயிற்சியிலே அந்த அந்த தீவிரத்தோடு உதயநிதி ஸ்டாலின் பொழுது அவரை அழைத்து கூட்டம் நடத்தியில் ஆனால் நீங்கள் அது மட்டும் பண்ணல இப்போ முதலமைச்சர் வந்து மாசோட ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறாரு ஒரு பிரைவேட் நடைப்பயணம் அது ஆக்சுவலி ஒரு வாக்கிங் போகிறாங்க அப்போ திரைப்படத்தை பற்றி அவர் கேட்குறாரு எப்படி இருக்குது படம் பார்த்தீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு எப்படி பொதுவெளிக்கு வருது பொதுவெளியில் பக்கத்தில் கேட்டுகிட்டு இருந்தவங்க இப்போ தான் எல்லாத்துக்கும் கா காது கண் இருக்கே தெருவுக்கு காது உங்கள் கட்சிக்காரங்க தானே இருப்பாங்க பக்கத்தில் அதிமுக இருக்க போகிறது இல்லை அதிமுக இருக்க போகிறது இல்லை அப்போது உங்கள் கட்சியினுடைய தலைவர் உங்கள் அமைச்சர்கிட்ட பேசுகிற விஷயம் எப்படி வருதுன்னு கேட்குறேன் அது அந்த வேடிக்கையாக அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் உரையாடிட்டு இருக்கும்போது இந்த செய்தியை வந்து யாராச்சும் கேட்டு இந்த மாதிரி பேசினார் இவர் சாதாரண அதில் ஒன்றும் சிறப்பாக எனக்கு ஒன்றும் தவறாக எனக்கு ஒன்றும் பண்ணலை ஆனால் பொதுவாக இன்றைக்கு பல விஷயங்கள் பொதுவெளிக்கு வந்து விடுகின்றன இன்றைக்கு பாஜகவில் ஒரு பெண்ணும் ஒரு பாலிபரும் பேசியதெல்லாம் பொதுவெளிக்கு வரவில்லையா அந்த மாதிரி திருச்சி சிவாவுடைய மகன் மகன் அந்த மாதிரி சொல்கிறீங்க அந்த மாதிரி அதுவே வருது இது ஒரு சாதாரண கருத்து என் காயில் கேட்டால் இந்த மாதிரி அவர் கேட்டார் சொன்னார் இதில் ஒரு பெரிய ஒரு தவறு இருப்பதாகவோ இல்லை ஒரு அரசியலுக்கு பிறழ்வான ஒன்றாகவோ நான் பார்க்கவில்லை சாதாரணமாக யார் வேண்டுவானு சொல்லிவிடுவாங்க அதிமுக எப்படி சசிகலா அம்மையார் வந்து மறைமுகமாக ஆண்டாங்களோ அதே போல் திமுகவுக்குள்ளே ஐயா சபரிசன் வந்து மறைமுகமாக ஆண்டுகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க எனக்கு திமுக சபரிசன் அதான் பொறுப்பில் இருக்காரா எனக்கு அப்படி தெரியல நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய இயக்கத்துக்கு தடையில்லை இந்த கட்சியின் செய்தி தொடர்பு தலைவராக என்னை நியமித்திருக்கிறார்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் கூட எனக்கு இதைத்தான் பேச வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை சபரிசன் பேசியதில்லை என்னை பார்த்தால் எனக்கு ஒரு வணக்கம் சொல்வார் எனக்கு உரிய மரியாதை கொடுக்குறார் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்ல இல்லை கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரான்னு கேட்குறேன் ஏதாவது அவர் பொறுப்பில் இருக்கணும் ஆனால் எல்லாருமே போய் அவர் பார்க்குறாங்க மீட் பண்ணுறாங்க எம்எல்ஏ எம்பிஸ் வரைக்கும் எல்லாருமே போறீங்களா அது இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன் இது இதில் இதுக்கு ஒரு காரணம் எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கங்க என்னை பார்க்கும்போது என் தம்பியை தான் என் தம்பிக்கு வணக்கம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இது என் மீது உள்ள மரியாதையின் காரணமாக தான் எனவே அவ அதுக்காக என் தம்பிக்கு ஒரு செல்வாக்கு வந்து விட்டது என்று சொல்ல முடியாது அது இயல்பாக ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்நியார் இருந்தால் அந்நியாருக்கு வணக்கம் சொல்லுவோம் மகள் இருந்தால் மகளுக்கோ மகன் இருந்தால் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிப்போம் அங்கே போகும்பொழுது சபரீசன் அங்கே இருந்தால் அவரை பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கான கூட்டு நிர்ம பலமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்பலாமா கட்டாயமாக பாஜக அதுதான் எங்களுடைய அடிப்படை பாஜகவின் கொள்கைகளை எதிர்த்து தான் திராவிட இயக்கமே பாஜக இன்றைக்கு முன்வைக்கிற கொள்கைகளை எதிர்த்து தான் திராவிட இயக்கமே தோன்றியது அதனால அதை விட்டுட்டு நாங்கள் நிற்க முடியாது ஒரு காலத்தில் கூட்டணி கூட்டணி அரசியல் காரணங்களுக்காக அப்பொழுதும் சில நிபந்தனைகளை விதித்து எது எது அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அதை எல்லாம் செயல்படுத்தக்கூடாது என்கிறது கூடாது என்கிற நிதிர்பந்தனை விதித்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அந்த கூட்டணி வைப்போம் சும்மா போய் நாங்களும் வந்துடுறோம்னு சொல்லி அவங்க கொள்கையில நாங்கள் ஆதரிக்கவே இல்லை இன்று வரை ஆதரிக்கவில்லை அன்றும் ஆதரிக்கவில்லை அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த நேரத்திலும் அவர்கள் கொள்கையிலையும் நாங்கள் ஆதரிப்போம் அண்ணாமலையை மட்டும் தூக்கிடுங்க நாங்கள் கூட்டணிக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு திமுக சிலருந்து சிக்னல் போயிருக்கிறதா சொல்கிறாங்க அண்ணாமலை என்ன பண்ணுவார் அண்ணாமலை எதுக்கு தூக்கணும் அண்ணாமலை என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது செய்கிறாரு அண்ணாமலைக்கு மேலே இன்னொருத்தர் வந்தாலும் அவருக்கு என்ன சொல்லித்தராங்களோ அதை தான் செய்வார் இதுக்கு முன்னால் இருந்த முருகன் அதை தான் செஞ்சார் இதில் அண்ணாமலை காரணம் இல்லை அண்ணாமலை இயக்குபவர்களையெல்லாம் தூக்கி விடுங்கள்னு சொல்லி ஒரு ஒருவேளை வந்தவன்னா பார்க்கலாம் அண்ணாமலை இயங்குபவர் இன் ஃபியூச்சர் பிஜேபியோட அலையன்ஸ் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்காது ஏன்னால் பிஜேபி மா முகம் பிஜேபியின் முகமே மாறிவிட்டது வாஜ்பாய் அத்வானி காலத்து பிஜேபி அல்ல இவர்களுடைய நோக்கம் முற்றிலும் வேறாக இருக்கு இவர்களுடைய நோக்கம் இரண்டு குஜராத்தி பணக்காரர்களை அடிபணிந்து அவர்களுக்கு சேவை செய்யும் நோக்கம் ஒரு பக்கம் இவர்கள் மதவாதம் பேசுகிறார்கள் இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக இரண்டு குஜராத் பணக்காரர்களுக்கு முதலாளிகளுக்கு ஊழியம் செய்கிறார்கள் எனவே இவர்களுக்கே ஒரு கொள்கை இல்லை ஆட்சியிலே இருப்பவர்கள் தீவிர வலதுசாரியாகி இங்கே பொதுத்துறை நிறுவனங்களே இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் அவர்களுக்கு அதுவும் ரெண்டு குஜராத் தான் வேறு ஒரு விற்க மாட்டாங்க இங்கே டிவி எது இருக்குது டிடிகே இருக்குது அதை கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க அவங்க குஜராத்தில் காரணங்களாக இருக்கும் அது போன்ற நடவடிக்கைகளில் அவர்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒரு பக்கம் இங்கே மத திணிப்பு மத கொள்கை திணிப்பு நடைபெற்று வருகிறது எனவே இந்த பீச் அன்றைக்கு வந்து ஜனநாயக உணர்வு வாஜ்பாய் போன்றவர்களுக்கு இருந்தது ஆனால் இந்த பிஜேபிக்கு அதெல்லாம் கிடையாது ஏனென்றால் இவர்கள் ஒரு இயக்கத்தின் தலைவர்களாக இல்லை ஒரு சிலருக்கு தொண்டூழியம் செய்பவர்களாக அவர்களுடைய ஏஜென்ட்டுகளாக இயங்குகிறார் பல விதமான ரொம்ப பொறுமையாக தான் பதிலளிச்சுங்க ரொம்ப நன்றிங்கய்யா நண்பர்களே மீண்டும் ஒரு அரசியல் கலந்து சந்திக்கலாம் அதுவரை உங்களோட வந்து விடைபெறவு உங்கள் அருள்மொழி வருமானது உங்கள் டாட்ஸ் மீடியா